வணக்கம் மக்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் நலத்திட்டமானது திமுக அரசு விரைவில் அமுல்படுத்த போகிறாங்க. அதுவும் நம்ம வருடம், அதாவது வருடப்பிறப்பு முதல் பார்த்திங்கன்னா ரசீது வழங்க போகிறாங்களாம். ஸோ வருடப்பிறப்பு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக விரைவில் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வழங்கும் நலத்திட்டம் ரெடி ஆகிடுன்னு சொல்லி தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அஃபீஷியல் அப்டேட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி அதாவது தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய திமுக அரசோட கோரிக்கையில் குடும்ப தலைவி அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் பணம் வழங்கப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதி பற்றாக்குறையின் காரணமாக NPHH அப்புறம் PHH அந்த ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பணம் வழங்கப்படாகும். மற்ற ரேஷன் அட்டைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிவிரைவில் பணம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட்டை மேலும் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய இப்போ வருடப்பிறப்பை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அதாவது அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த வருடப்பிறப்பை கொண்டாடும் விதமாக அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் 2000 ரூபாய் பணம் தரப்போகிறதா பார்த்திங்கன்னா நம்ம திமுக அரசு இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு அஃபீஷியல் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடப்பிறப்பை மகிழ்ச்சிகரமாக அனைத்து தமிழக மக்களும் கொண்டாட வேண்டும். அதற்காக பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்குரிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் அட்டைதாரர் இருக்காங்க, அனைவருக்கும் சென்று அடையும் விதமாக 2000 ரூபாய் பணத்தை தற்போது வழங்கப்போறதா சொல்லியிருக்காங்க. அது இந்த வார்த்தையை வழங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான தமிழக அரசு வெளியிடக்கூடிய அனைத்து நலத்திட்டங்கள் அப்புறம் மத்திய அரசு வெளியிடக்கூடிய நலத்திட்டங்கள் தமிழகத்தில் வெளியாகக்கூடிய முக்கிய செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காமல் நம்ம தின தகவல்கள் அப்படிங்கிற நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.